வெல்கம் டு அவர் சேனல் சோ மோஸ்ட்லி எல்லாருமே வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுவோம் சோ நம்ம சேனலுக்கு புதுசா வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சோ டிஎன்பிஎஸ்சி ஜாப் தான் நம்மளோட டெலகிராம் நேம் சோ இதுல டெய்லி வரக்கூடிய அரசு வேலைப்பள் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூவா அப்டேட் பண்ணி வந்து கொடுக்குறோம் சோ இதுல உங்களுக்கு அப்ளை லிங்க் வந்து இருக்கும் சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் சோ இன்னும் நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதுக்கான லிங்க் வந்து கொடுத்திருக்கேன் சோ மறக்காம செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க சோ இந்த வீடியோல தமிழ்நாட்டுல வந்து இருக்கக்கூடிய அலுவலக உதவியாளர் வேலை வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போறோம் பட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய அரசு வேலை வாய்ப்புகள் பற்றி நீங்க தெரிஞ்சு ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய அலுவலக உதவியாளர் வேக்கன்சிஸ் பற்றி தான் பார்க்க போறோம் பட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய அரசு வேலை வாய்ப்புகள் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் கூடவே அந்த பெல்லாக்கனை கிளிக் பண்ணி நீங்க ஆல் செட் பண்ணிக்கிட்டால் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ தமிழ்நாடு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்தான் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு என்ன கேட்டகரியில் போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அலுவலக உதவியாளர் ஸோ உங்களுக்கான கல்வித் தகுதி நீங்கள் மினிமம் எயித்து வந்து படிச்சுருக்கீங்கன்னா ஸோ தாராளமாக அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் தென் உங்களுக்கான சேலரி பேசிக்ஸ் பெர் மந்த்துக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ளஸ் அது போக உங்களுக்கு நிறைய அலோன்சஸ்மே இருக்கும் தென் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ரிட்டர்ன் எக்ஸாமே வந்து கிடையாது எந்த விதமான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்ல அதாவது நேர்காணல் மூலமாக தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கான அப்ளை மோட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டீட்டெயிலாக ஃபில் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய அட்ரஸுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் தபால் மூலமாக சென்ட் பண்ணனும் ஸோ இந்த ஜாப்புக்கு தேர்ட்டி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை பண்ண முடியும் ஸோ இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தென் எப்படி அப்ளை பண்ணுறோன்ற ஒரு ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ கைசி தான் உங்களுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் செந்தில்ராஜ் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு என்ன கேட்டகரியில் போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அலுவலக உதவியாளர் ஸோ உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி டிஸ்டிக்டில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் தென் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கான கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்க மினிமம் எட்டாவது வந்து படிச்சிருக்கீங்கன்னா ஸோ தாராளமாக அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் தென் அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி இந்த மாதிரி எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் ஸோ நீங்களுமே எலிஜிபிள் தான் தென் உங்களுக்கான சேல்ரி பேசிக்ஸ் உங்களுக்கான சேல்ரி பேசிக்ஸ் பெர் மந்த்துக்கு பதினஞ்சாயிரத்து எழுநூறுலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேல்ரி வந்து இருக்கும் தென் அதுபோக உங்களுக்கு நிறைய அலோன்சஸ்மே இருக்கும் தென் ஓவரால் வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஒரு ரெண்டு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க தென் உங்களுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிசி அண்ட் எம்பிசி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா நீங்கள் மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து மேக்ஸிமம் முப்பது வயசு வரைக்கும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் தென் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா நீங்கள் மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் தென் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமே வந்து கிடையாது எந்த விதமான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை அதாவது டேரக்ட் என்ட்ரி மூலமாக தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து உங்களை வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க ஸோ அந்த இன்டர்வியூ மூலமாக தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவுட் அப்ளை ஸோ இந்த ஜாப்புக்கான அப்ளை மோடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டீட்டெயிலாக ஃபில் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய அட்ரெஸுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் தபால் மூலமாக சென்ட் பண்ணணும் ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே வந்து கிடைக்கணும் மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இணை இயக்குனர் மண்டலம் நூற்றி அறுபத்தி ஆறு வடக்கு கடற்கரை சாலை திரேஸ்புரம் தூத்துக்குடி அறுநூத்தி இருபத்தி எட்டு ஜீரோ ஜீரோ ஒன்று ஸோ இந்த அட்ரெஸ் உங்களுக்கான அப்ளிகேஷன் கிடைக்கும் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கொடுத்துருக்காங்க பேசிக் டீடெயில் அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே டீட்டெயிலாக நம்மளோட பாக்ஸில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி அப்ளை பண்ணுங்க மோஸ்ட்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன் கேஸ் இந்த வீடியோஸ் பற்றினா ஒரு சில டவுட்ஸ் உங்களுக்கு இன்னும் இருக்குதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ கைஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க இப்போதான் ஃபோஸ்ட் டை வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆல் செட் பண்ணிக்கிட்டா நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்